குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டிலேருந்தே கால் பண்ணி கேட்டுக்கிறீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-44. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கவிதா வந்திருக்காங்க. உங்களை ஃபஸ்ட் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். பனிகாலம் நடந்துட்டுருக்கு, குறிப்பாக மார்கழி நாளிலேருந்து பிறக்க போகுது. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைனஸ் பிரச்சனை அதிகப்படியாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்லாம் மார்கழி மாதத்தில் ஏர்லி மார்னிங் எழுந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் சைனஸ் தொந்தரவு, கொஞ்சம் குளிர் தொந்தரவு இருக்கிறதுனால பல பேர் அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுலன்னே சொல்லலாம். இந்த மார்கழி பிறந்த பிறகு வந்தக்கூடிய சளி தொந்தரவுலாம் எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம்? இப்போ சைனஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தலை எலும்புகளில் வந்து நான்கு விதமான ஒரு துளைகள் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த துளைகளில் வந்து எப்பவுமே வந்து காற்றுகள் மட்டும்தான் வந்து உருண்டோடிட்டுருக்கும். அதில் வந்து எப்போ வந்து நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா டஸ்ட்டு ஏதாச்சும் நமக்கு வந்து உள்ள அஃபெக்ட் ஆகும்போது அதுலேருந்து வந்து நமக்கு ஒரு திரவம் மாதிரி செக்ரீட் ஆகும். ஸோ அந்த எம்டியாக இருக்கிற ஸ்பேஸில் வந்து எப்போ வந்து நமக்கு ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகுதோ அப்போ தான் அது வந்து சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த நார்மலாக இருக்கக்கூடிய அந்த எம்டி ஸ்பேஸில் வந்து ஹேர் மட்டுமே இருந்துச்சுன்னா அது ஹெல்த்தி சைனஸ். அதிலே வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகி இன்ஃப்ளமேஷன் ஆகி நமக்கு அந்த ஜெர்ம்ஸு பாக்டீரியஸ் மியூக்கஸ் இதெல்லாம் என்ட்ரு ஆகும்போது அதில் உருவாகக்கூடிய அந்த நீர்கள் வந்து எப்போ கோர்த்துக்குதோ நீர் கோர்வை அப்படின்னு சொல்லுவோம், அப்போ தான் அது வந்து நமக்கு சைனசைட்டிஸாக மாறுது. சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடல் வந்து உஷ்ணமாக ஆகும்போது தான் நமக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் வருது. இப்போ சைனஸ் பேஷண்ட்ஸ் இருக்கவங்க எல்லாருக்குமே கேட்டால் தெரியும், பாடி வந்து எப்பவுமே ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து மூக்கில் வந்து தண்ணி மாதிரி வடியுது, தலை வந்து பாரம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு உஷ்ணத்தை வந்து அவங்களுக்கு குறைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நமக்கு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸும் ஒரு முக்கிய காரணமாக அமைது. அதில் வந்து டஸ்ட்டு, ரொம்ப டஸ்ட்டில் வந்து எக்ஸ்போஷர் ஆகும்போது அந்த டஸ்ட்டு போய் நமக்கு அந்த சைனஸில் போய் அக்குமுலேட் ஆகும். அடுத்து கெமிக்கல் எக்ஸ்போஷர், இப்போ நமக்கு வந்து இப்போ வெளியில் போகும்போது நமக்கு அந்த ஸ்மோக் மூலமா வர கெமிக்கல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் உண்டு பண்ணுது. அடுக்கிறது வந்து நேசல் பாலிப், யாருக்கெல்லாம் வந்து ஒன்ஸ் நம்ம டஸ்ட்டு வந்து உள்ளே போகும்பொழுது நேசலில் வந்து ஒரு பாலிப் மாதிரி இருக்கும், அது பிளாக் பண்ணுறதுக்காக, அது வந்து வீக்கம் ஏற்படும் போது நமக்கு சைனசைட்டிஸாக மாறுது. அதுக்கப்புறம் வந்து டிவியேட்டட் செப்டம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ நம்ம நேசலில் வந்து ஒரு செப்டம் இருக்கும், அது வந்து லைட்டாக வந்து அதோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும்போது நமக்கு இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இப்போ வந்து நார்மலாக இப்போது இந்த குளிர்காலத்தில் வந்து சைனஸ் பேஷண்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே பயத்தில் இருப்பாங்க. ஏன்னா காலையில் அவங்க எழுந்துக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு 30-50 தும்பல் வந்து அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுதுன்னா, நம்ம பாடி வந்து அகேன்ஸ்டாக ரியாக்ட் பண்ணுது, அதுதான் நம்ம வந்து அந்த தும்பல் வந்து ஏற்படுது. இப்போ நமக்கு உள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷன் என்ட்ரு ஆகுறது நம்ம தும்பல் வழியாக வந்து அந்த ஃபோர்ஸாக அந்த வைரஸை வந்து வெளியில் தள்ளுறது தான் நமக்கு அந்த ஸ்னீசிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது நேச்சுரலாக என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இம்யூனிட்டி லெவல் வந்து டெவலப் பண்ணோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து அந்த பிரணாயமம் யோகா இதெல்லாம் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வராமல் வந்து காப்பாற்றிக்கலாம். இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கோயில்கள்லாம் நம்ம போவோம், போகும்போது அங்கே இருக்கிற சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த இருக்கக்கூடிய அந்த சிலைகளோட அமைப்பு பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு யோகா தான். அந்த சிலைகளோட அந்த முத்திராஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நமக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுக்குது. ஸோ அந்த சிலைகள் வந்து நம்ம பார்க்கும்பொழுதே அந்த யோகாசனம் நம்ம பண்ணும்பொழுதோ அந்த முத்திரைகள் நம்ம போடும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அதிகமாகும். இப்போ சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ரெண்டு நேசல் இருக்கு இல்லையா, இது ரெண்டு பக்கமும் வந்து ஒரு ப்ரெஷர் மாதிரி ஒரு 5-10 minutes வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல மிடில் பாயிண்டில் வந்து ஜஸ்ட்டு ஒரு 5 seconds வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த சைனஸ் ப்ராப்ளம் வராமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது மூலிகை மருத்துவத்தில் வந்து சிட்ராமுட்டி வேர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிட்ராமுட்டி வேர் வந்து ஒரு 5 gram எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேரரத்தை 5 gram, இது ரெண்டும் நல்லா பொடி பண்ணிவிட்டு வெந்நீரில் காலையில் வந்து உணவுக்கு முன்னாடி அவங்க எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னு சொன்னால் இந்த ஸ்னீசிங் எல்லாம் வந்து நல்லா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இந்த பேரரத்தை மூலிகை வந்து சைனசைட்டிஸ்க்கு ஒரு பெஸ்ட் மெடிசனாக வந்து சித்த மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? அலோபதி
அரிப்புக்காக எடுத்துருக்கீங்களா? ஸ்கின் இச்சிங்காக எடுக்கிறீங்க? ஓகேங்க சார். இப்போ நீங்க இந்த மாத்திரைகள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு குறிப்பிட்ட மணி நேரம் மட்டும்தான் உங்களுக்கு அரிப்புகள் இல்லாம இருக்கும், மறுபடியும் உங்களுக்கு வந்து இச்சிங் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்குரிய பேசிக் வந்து நம்ம கியூர் பண்ணும்போது தான் பெர்மனன்ட் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ 5 வருஷமா உங்களுக்கு இருக்கிறதுன்றதுனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிளட் பியூரிஃபை பண்ணணும், மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கணும். இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அதாவது நீங்க ரொம்ப மனக்கவலை, டிப்ரெஷன், டென்ஷன் இதெல்லாம் இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்க சைட் பை சைடு நீங்க குறைச்சிக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டாவே இருக்கும். நீங்க இப்ப இந்த சோரியாசிஸ் பத்தி பயப்பட வேண்டாம், இது முழுமையா வந்து குணப்படுத்திடலாம். உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் பரங்கிப்பட்டை அப்படின்னு மூலிகை இருக்கும், அது வந்து பொடி பண்ணிட்டு 5 முதல் நீங்கள் 8 கிராம் வரையும், நோயோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா 8 கிராம் வரையும் எடுத்துக்கலாம். வெந்நீரில் இல்லைன்னா பால், இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு 1/2 கிளாஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டு உணவுக்கு வந்து சாப்பிட்டதுக்கு முன்னாடி 3 வேளை எடுத்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் வந்து வெளி பிரயோகமாக வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா வந்து தோள்கள் வந்து வறட்சி இல்லாமல் பார்த்துக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் முறையாக முழுமையாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் வந்து பாருங்கள், உங்களுக்கு 6 மாத காலத்துக்குள்ளே இது குணப்படுத்திடலாம். ஓகே சார், தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து நிர்மலா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க நிர்மலா? ஓகே, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குங்க மேம், அது கேட்கணும். ஓகேம்மா, உங்களோட வயசு? என் வயசு வந்து 30 ஆகுது. டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸா இது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குங்க மேம். ஓகே, என்ன ப்ராப்ளமா? அது டேண்ட்ரஃப், ஹேர் ஃபால் அந்த மாதிரி இருக்கு. ஓகே, எனக்கு வீட்டு பக்கத்துல இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்ஜிஆர் போயிருக்கிறாங்க. சரிங்கம்மா. அவங்க சொன்னது என்னன்னா, அவங்க கியூர் ஆயிடுச்சு, நீ போய் பாரு, கம்ப்ளீட்டா கியூர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு இது ரொம்ப நாளா இருக்கு, இது எங்க போய் பாக்குறது, எங்க எடுத்தாலும் எனக்கு சரியாகிற மாதிரி இல்ல. அதான் அவங்க சொன்னாங்க, சரி அதுக்கு தான் உங்களுக்கும் ஒரு தடவை கால் பண்ணி பாத்துட்டு. கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. என்ன விதமான தோல் வியாதின்னு சொன்னாங்களா உங்களுக்கு? அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட்டிஷா, உடம்பு ஃபுல்ல ரெட் ரெட்டா ஆயிட்டு இச்சிங் ஜாஸ்தி இருக்குது அவங்களுக்கு. ஓகேமா, உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கு? எனக்கு வந்து ஸ்கின் இத டேண்ட்ரஃப் இருக்கு மேடம், ஹேர் ஃபால் ஜாஸ்தி இருக்குது. சரிமா, அது ஸ்ப்ரெட் ஆயிட்டே வந்திருக்கு எனக்கு. ஓகே, உள்ளே போ, என்னால வெளியே போக முடியல. சரி, இது என்ன பண்றதுன்னு தெரியலமா, அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். சரிங்கம்மா, கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக இது முழுமையாக குணப்படுத்திடலாம். சரிங்களா, டேண்ட்ரஃப் வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான், உங்களுக்கு 15 டேஸ்லேயே வந்து ரிசல்ட் தெரியும். உங்களுக்கு 3 மாத காலத்தில் வந்து பேபி ஹேர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறது நீங்களே பார்க்கலாம். ஏன்னா இன்டர்னல்ஸாக வந்து கல்லீரலில் வந்து நாங்கள் ஸ்டிமுலேட் பண்ணுவோம், அது கூட வந்து உங்களோட ரத்த அணுக்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம், ப்ளஸ் எக்ஸ்டர்னலாக ஆயில் அண்ட் ஷாம்பூஸ் இதெல்லாமே கொடுக்கும்பொழுது உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு 15 டேஸில் நல்ல ரிசல்ட் தெரியும். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து என்ன பண்ணலான்னா, வேப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இது மூணுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஈக்குவல் அமௌண்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாரம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை குளிச்சுக்கிட்டே வாங்க. அப்போ தலையில் இருக்கக்கூடிய அந்த டேண்ட்ரஃப் எல்லாமே வாஷ் அவுட் ஆகி வெளியில் வந்துடும். இது கூட வந்து நீங்கள் ஒரு 2 மந்த்ஸ் மட்டும் நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா டேண்ட்ரஃப்ங்கிறது நமக்கு ஹேர் ஃபால் எப்போ கியூர் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு ஹேர் ஃபாலும் குறைய ஆரம்பிக்கும், மறுபடியும் புதுசாகவும் முடி வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டேண்ட்ரஃப் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும், பர்சன் டு பர்சனும் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து பாருங்கம்மா, இது ஒரு விஷயமே இல்லை, நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். ரேவதி. எங்கிருந்து கால் பண்றீங்க ரேவதி? திருநெல்வேலியில இருந்து கால் பண்றேன். ஓகேமா, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அத்தை கண்டு கேக்குறோம் மேம், சைனஸ் இருக்கு அவங்களுக்கு. ஓகே, அவங்களோட வயசு என்னமா? அவங்களுக்கு 45 ஆகுது மேம். ஓகேமா, பேசலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. மேம், அவங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேமா, அடிக்கடி தலை வலிக்குதுன்னு சொல்றாங்க, அப்புறம் வெளியில எங்கேயாவது போயிட்டு வந்தாங்கன்னா உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்குங்களா?
பொதுவாவே வந்து சளி புடிச்சிருக்கு அப்படின்னா தலை குளிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பயப்படுவாங்க. அதனாலே வந்து உடம்பு வந்து ரொம்ப உஷ்ணம் ஆயிடும். இப்ப அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த கோழைகளும் வந்து வெளியேறாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தைரியமாக தலை வந்து குளிக்கணும். அவங்க என்ன என்ன யூஸ் பண்ணலான்னா, இப்போ நான் சொல்கிற எண்ணெய் மட்டும் நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சிட்ராமுட்டி வந்து 200 கிராம், சுக்கு, மிளகு, வெட்டி வேர், அதுக்கப்புறம் மிளகு வந்து ஒரு 5 கிராம், இது எல்லாமே வந்து பவுடர் பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் நல்லெண்ணெயை வந்து இந்த எல்லா மூலிகைகளும் போட்டு காய்ச்சிட்டு நீங்கள் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து வாரத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு முறை வந்து ஒரு 10 ml மட்டும் உச்சியில் தேய்ச்சிட்டு வெந்நீரில் மட்டும் அவங்களுக்கு தலை குளிக்கணும். அன்றைக்கி பகல் ஃபுல்லாக வந்து தூங்கக்கூடாது. எளிதில் வந்து சீரணமாகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். எண்ணெய் தேய்த்து நம்ம தலை குளிக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணங்கள் எல்லாம் வெளியேறும். அப்போ வந்து நம்ம ஹெவியாக ஃபுட்டு எடுத்தோம்னா டைஜஷனுக்கு வந்து எல்லா பிளட் சப்ளையும் நமக்கு போயிடும். அப்போ வந்து ரிவர்ஸ் ஆக்ஷனாக நடக்கும். ஸோ அப்போ வந்து டைஜஷன் வந்து நம்ம ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா பாடியில் இருக்கிற ஹீட் எல்லாமே வந்து ஸ்கின் வழியாக வெளியேறிடும். அப்போ பகலையும் வந்து தூக்கம் இருக்கக்கூடாது. தூங்குனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹீட் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். உடம்புல வந்து இன்டைஜஷன் வந்து அதிகமாகிடும், மந்தம் ஏற்பட்டுரும், அதுக்கப்புறம் ஹீட்டும் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து வெளியில் போகாது. ஸோ வாரத்தில் ஒரு நாள் இந்த ஆயில் வச்சு அவங்களுக்கு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ வந்து அவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் வேது பிடிக்கணும், அதாவது ஆவி பிடிக்கணும். உங்களுக்கு மூலிகை தழைகள் வந்து ஈஸியாக கிடைக்கும். துளசி, தும்பை, நொச்சி தலை இலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், இதெல்லாமே போட்டு வாரத்தில் ஒரு நாள் வந்து ஒரு 3 முறை வந்து நல்லா வேர்க்கும்படி அவங்களுக்கு வேது பிடிக்க சொல்லுங்கள். ப்ளஸ் வந்து மூக்கு அடைப்புக்கு வந்து விராலி மஞ்சள் உங்களுக்கு விளக்கில் சுட்டுட்டு அதோட புகையை வந்து தினமும் வந்து அவங்க உள்ளுக்கு இழுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த நேசல் பாலிப் வந்து ஓப்பன் ஆகும். சைனஸ் ப்ராப்ளம், இந்த நீர்க்கோவை, இது எல்லாமே அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடும். ஸோ மூக்கு வழியாக வந்து நீர் வருது அப்படின்னா அது வரத்துக்கு அலோ பண்ணும். மாத்திரைகள் போட்டு சப்ரஸ் பண்ண வேண்டாம். இப்போ திரும்ப இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு, இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களுக்கு குணமாகலை அப்படின்னா ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, கண்டிப்பாக குணப்படுத்திடலாம். தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேம், நான் கவிதா ஓசூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே கவிதா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக. உங்கள் வயசு என்னம்மா? 30. பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் கவிதா, சொல்லுங்க. டாக்டர், நான் கன்சீவ் ஆகி 1.5 மாசம் ஆகுது. ஓகேம்மா. ஓகே, போன வாரம் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல ஹார்ட் பீட் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. திருப்பி நேற்று ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகேம்மா. ஸோ இன்னும் 2 டேஸ் கழிச்சு வந்து பார்த்து சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு மெடிசன்ஸ் கொடுத்து மெஸ்கரேஜ் பண்ற மாதிரி. ஸோ இந்த ஹார்ட் பீட் இருந்து இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது எதனால ஒன்றும் புரியல மேம், அதை பற்றி கேட்கணும். ஓகே, உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லை மேம், அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஆச்சுங்களா? இல்லை இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம், ஓகே. ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணீங்களா? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. எதுவும் இல்லை. வாமிட்டிங்லாம் அதிகமாக இருந்ததுங்களா? இல்லை, வாமிட், நாசியா, அந்த மாதிரி சிம்டம்ஸே இல்லை மேம். எதுவுமே இல்லை. ஓகே, 1.5 மந்த்ஸ் ஆகுதா இப்போ? மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் உங்களுக்கு மெயின் காரணமா இருக்கும். மெயின் நீங்க ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதை பத்தி நீங்க வரி பண்ண வேண்டாம், வெயிட்டும் பண்ண வேண்டாம். நீங்க உடனே இதை வந்து கிளீன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இமீடியட்டா டாக்டரை போய் பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்க பீரியட்ஸ் ரெகுலர் ஆனதுக்கு அப்புறமா நீங்க மோஸ்டா வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான டயட்ஸ் பிளஸ் உங்க ஹார்மோன் வந்து பேலன்ஸா இருக்கா, மெயினா வந்து தைராய்டு இருக்கா அப்படிங்கறத பாக்கணும். இதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க வெயிட் பண்ண வேண்டாம், ஏன்னா இருக்க வந்து யூட்ரஸ்ல வந்து இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகும். ஏன்னா ஒரு டெட் செல்ஸ் வந்து நமக்கு பாடியில இருந்துச்சுன்னா எந்த ஒரு பார்ட்ல இருந்தாலுமே இந்த WBC வந்து அகெயின்ஸ்ட் பண்ணி அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு பாடியில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஒன்ஸ் வந்து இது ஃபுல்லாக க்ளீன், வந்து இப்போது ஹார்ட் ரேட் எதுவுமே இல்லை, இப்போ டாக்டர் வந்து இல்லை அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னவோ அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க.
ஸோ இப்போ எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால் இப்போ ஒன்ஸ் வந்து ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து அது நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னவோ அதை பார்த்துட்டு ஒரு 3 to 6 months வரைக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் பேபிக்கு வந்து கேரி ஆக வேண்டாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஹெல்த்தியான பேபி வந்து நீங்கள் கேரி பண்ணிக்கலாம், ஒன்றும் வெரி பண்ண வேண்டாம். வாழ்த்துக்கள். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் பவித்ரா மேம். எங்கேருந்துமா கூப்பிட்றீங்க? நிர்த்தாசலத்துலேருந்து கூப்பிட்றேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சு கூப்பிட்றீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்கள் வயசு என்னம்மா? 24 மேம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. மேம் எனக்கு வந்துட்டு சோரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கு மேம், ஒரு 7 months கிட்ட இருக்கு. ஓகேம்மா, அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் மேம் இருக்கேன், ஆனால் கியூர் ஆகல இன்னும். ஓகேம்மா, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கமா இருக்கு மேம்? ஓகேம்மா, எந்த விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க? டேப்லெட் ஆயின்மெண்ட் தான் மேம் யூஸ் பண்றேன். ஓகேம்மா, இப்போ நீங்க எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? விருத்தாச்சலம் மேம். ஓகேம்மா, இப்போ வந்து எங்களோட பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15 branches இருக்கு. மெயின் வந்து டி நகர் சென்னையில் அபிபுல்லா ரோட்டில் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மதுரை, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருச்சி, திண்டுக்கல், மார்த்தாண்டம், ஒசூர், வேலூர், இந்த பிராண்ட் இந்த ஊரில் வந்து உங்களுக்கு நியர்பை வந்து எங்கே இருக்கோ அங்கே போய் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்டீராய்ட்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கின் வந்து உங்களுக்கு சப்ரஸ் பண்ணுற மாதிரி தான் மெடிசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உள்ளே இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாமே நம்ம உடலை விட்டு வெளியேற்றுறோம். அந்த அதுக்குரிய மருந்துகள் ப்ளஸ் எக்ஸ்டர்னலாக ஆயின்மெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இயற்கை மூலிகை மருந்துகள் கொண்டு இதை குணப்படுத்திடலாம். கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து நியர்பையில் வெட்பாலை தைலம் உங்களுக்கு கிடைக்கும். வெட்பாலை இலை வந்து உங்களுக்கு ஒரு இந்த சோரியாசிஸ்க்கு வந்து அதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டு மூலிகை. அது வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் மட்டும் ஒரு அந்த இலைகள் வந்து ஃபில் ஆகுற அளவுக்கு, தேங்காய் எண்ணெய் மூழ்கிற அளவுக்கு கண்ணாடி பாத்திரத்தில் வெயிலில் வச்சு வச்சு எடுங்க. அந்த கலர் வந்து உங்களுக்கு எண்ணெயோட கலர் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஒரு மாதிரி ஒரு ப்ளூ டார்க் வந்து ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த ஆயில் மட்டும் நீங்கள் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் இன்டர்னலாக வந்து ஒரு ஸ்பெஷல் மருந்துகள் வந்து சோரியாசிஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை எடுத்து டெய்லி வந்து வெறும் வயிற்றில் வந்து ஒரு 5 drops வந்து நீராகாரம்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு உங்களுக்கு 1 week வந்து உங்களுக்கு தோல் உதிர்றது, அந்த இச்சிங் எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருமா. இது குணப்படுத்திடலாம், கவலைப்பட வேண்டாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? என்னே சித்ரா மேம், திருப்பூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னதால நான் கேக்குறேன், ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்குங்க. உங்க வயசு என்னமா? 22 ஆகுது மேம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஆமா, ஃபைனான்ஸ் இருக்குது. சரிடா. ஓகே. நான் மெடிசன் எடுத்துக்கிட்டேன், டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். சரி. உங்களுக்கு வந்து அப்புறம் வெயில் வந்த உடனே உங்களுக்கு படிப்படியா குறைய ஆரம்பிச்சிருது, அந்த தும்பல்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிருது. ஓகேம்மா, நைட் வந்து தூங்கும் பொழுது உங்களுக்கு தலை வலிகள், தலையோட பின்பக்கம் வந்து வலி அதிகமா இருக்கா? நுரையீரல் வந்து ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னா நமக்கு நம்மளோட மூக்கு பகுதியிலிருந்து தான் நமக்கு அந்த ரெஸ்பிரேட்டரி வந்து ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம இம்யூனிட்டி பவர் வந்து குறையிறதுனால இந்த பிரச்சனை வருது. இம்யூனிட்டி வந்து டெவலப் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இஞ்சி உங்களுக்கு கிடைக்கும். இஞ்சி வந்து சுத்தமான தேனில் தோல் சீவிட்டு சின்ன பீஸ் மாதிரி கட் பண்ணி ஒரு 48 days வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இஞ்சியோட சேர்த்து அந்த தேனோட அந்த சாரம் வந்து நல்லா இறங்கியிருக்கும். டெய்லி வெறும் வயிற்றில் ஒரு தேக்கரண்டி அந்த தேனோட சேர்ந்து ஒரு 5 to 8 pieces வந்து அந்த இஞ்சி நல்லா உமிழ்நீரோட மென்று உள்ளே முழுங்குங்க.
இது வந்து உங்களுக்கு அலர்ஜிக்னால உண்டாகக்கூடிய அந்த ஸ்னீசிங் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட வந்து உங்களுக்கு மரமஞ்சள் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது வந்து வெந்நீரில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு டம்ளர் வெந்நீரில் 3 சிட்டிகை வந்து இந்த மரமஞ்சளோட பொடியை வந்து ஆட் பண்ணி உணவுக்கு அப்புறமா வந்து 3 வேளை தொடர்ந்து 5 நாட்கள் எடுத்துகிட்டு வாங்கம்மா, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும். ஓகேம்மா, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? வணக்கம் மேம், என் பேர் மகேஸ்வரின். எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூப்பிட்டுமா. இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க மேம், எனக்கு வந்து 35 வயசு ஆகுது மேம். ஓகே, வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, அதை பத்தி கேட்கணும். ஓகேம்மா. வணக்கம்மா. வணக்கம் மேம். எத்தனை வருஷமா வீசிங் இருக்கு? எனக்கு இப்போ ஒரு 2 இயர்ஸா இருக்கு மேம். ஓகே, ரொம்ப தூரம் நடக்க முடியறதுல, கட்டி ஏற முடியறதுல, ரொம்ப ஏறின பங்கூச்சு வந்துருக்கு. ஓகேம்மா. அந்த மாதிரி இருக்குமா மேம், பஃப்ஸும் யூஸ் பண்ணினிருக்கேன். ஓகே, அது யூஸ் பண்ணி ஒரு 2 ஹவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமா, அதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி மூச்சு வாங்குறது ஜாஸ்தி ஆகுமா மேம்? சரிங்கம்மா, இப்போ வந்து நீங்கள் இந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் படிப்படியாக வந்து குறைச்சிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு இன்னும் ஒரு 5 to 6 இயர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லங்ஸோட அந்த லங்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆகிடும், அந்த ஆக்சிஜன் சப்ளை வந்து நம்ம பாடிக்கு வந்து என்டையராக கிடைக்காம போயிடும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இப்போ வீசிங் இருக்குன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ஆஸ்மாவாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் ஒரு ப்ரிப்பரேஷன் மட்டும் சொல்லித்தரேன், அதை நீங்கள் வீட்டில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் சுக்கு, மிளகு, திப்பிலி, மஞ்சள், ஏலம், சிற்றாமுட்டி, பேராமுட்டி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மரமஞ்சள், விராலி மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சதக்குப்பை, இது எல்லா மூலிகையும் வந்து 5 கிராம் எடுத்துக்கோங்க. வெல்லம் வந்து நீங்கள் 1/2 கிலோ எடுத்துக்கலாம். 1/2 கிலோ வெல்லம் வந்து நீங்கள் பாகு மாதிரி நீர் ஊற்றி நல்லா காய்ச்சிக்கணும். கொஞ்சம் உங்களுக்கு வந்து கம்பி பதம் வந்து வந்த உடனே இந்த மூலிகை எல்லாமே பொடி பண்ணது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நெய்யும் தேனும் கலந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேகியம் மாதிரி கிடைக்கும். இது வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா 5 கிராம் காலையிலையும் நைட்டும் வெந்நீரில் நீங்கள் அந்த லேகியம் எடுத்துக்கிட்டு 1 கிளாஸ் வந்து வெந்நீர் குடிச்சிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீசிங் ப்ராப்ளம் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து ஒரு 48 டேஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாகலை அப்படின்னு சொன்னால் பெங்களூர் அண்ட் ஒசூரில் ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே வந்து பாருங்கம்மா, அந்த வீசிங் பிரச்சனையை கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேடம், நான் பிரியா, சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே பிரியா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என்னோட பையன் 6 இயர்ஸ் ஆகுது மேடம். ஓகேம்மா. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 1 இயர் ஆஃப்டர் முன்னால வந்து டைபாய்டு ஃபீவர் வந்துருந்துச்சு. ஓகே, பேசலாமா டாக்டர்? அது இப்போ 1 இயர் ஆகுது மேடம். இப்போ அதோட சிம்டம்ஸ் மறுபடியும் பாத்தீங்கன்னா ஹெட்ஏக், கால் வலி, வாமிட்டிங், நைட் டைம்ல ஃபீவர், இந்த மாதிரி எல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்குது மேடம். ஓகேம்மா, இப்போ இந்த டைபாய்ட் ஃபீவருக்கு நீங்க ப்ராப்பரா ட்ரீட்மென்ட் எடுத்தீங்களா? முடிச்சிட்டோம், ஆனா ட்ரிப்ஸ் போட சொன்னாங்க, நாங்க ட்ரிப்ஸ் சின்ன குழந்தைங்கிறதுனால போடல மேடம். ஓகேம்மா, இப்போ அந்த ட்ரீட் மாத்திரைகள் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒரு டோசேஜ் கொடுத்துருப்பாங்க, அதை முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ரத்தம் டெஸ்ட் எடுத்து பார்த்து அந்த டைபாய்ட் வந்து நெகட்டிவ்னு வந்துச்சுங்களா? இல்லை மேடம், எடுத்து பார்க்கல மேடம். எடுத்து பார்க்கல. ஸோ இது கண்டிப்பாக பார்த்துருக்கணும். இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கிறோன்னா மறுபடியும் அந்த ரத்த பரிசோதனை செய்து அந்த கிருமி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நீங்கள் திரும்ப டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1:20 அப்படிங்கிற ரேஷியோக்கு பிலோவில் இருக்கணும். இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த டைஃபாய்டு வைரஸ் வந்து உங்களுக்கு பிளட்டில் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். இப்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த நோயோட தாக்கம் வந்து உடலில் இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக எடுக்கணுமா, இல்லைனா ஃப்யூச்சரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், ஜாயின்ட் பெயின் வரும், ரெக்கரண்டாக ஃபீவர் வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்லாம் அப்சார்ப்ஷன் நார்மலாக இருக்காது, ப்ளஸ் கல்லீரலில் வந்து அதோட செயல்பாடுகள் மெட்டபாலிசம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும், ப்ளஸ் வந்து பிரெயின் வந்து நமக்கு பாடி டெம்பரேச்சர் வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட பேலன்ஸும் நமக்கு வந்து அதோட வேலைப்பாடு வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த அதோட தாக்கமும் நமக்கு அதிகமாக இருக்கும்.
ஸோ இது கம்ப்ளீட்டாக சரி பண்ணணும். நீங்கள் எங்கள் ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் வந்து பாருங்கள். இப்போதைக்கு வந்து நிலவேம்பு கஷாயம் குழந்தை கொடுத்துக்கிட்டே வரலாம். இந்த நிலவேம்புங்கிறது எந்த விதமான வைரல் இன்ஃபெக்ஷனையும் வந்து சரி பண்ணிடும். இப்போ குழந்தையோட வெயிட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நிலவேம்பு வந்து உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே கிடைக்கும். ஒரு கைப்பிடி அளவு நிலவேம்பு எடுத்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளராக சுண்ட வச்சு அந்த கஷாயத்தில் 2 சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணி காலை மதியம் நைட்டு 3 வேளை வந்து 15 ml வந்து கொடுத்துக்கிட்டே வாங்கம்மா. இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் சரியாயிடும். ஆர்ஜர் ஹெல்பல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்க, டெஃபினட்டா சரி பண்ணிக்கலாம். தொடர்ச்சியா பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் பிரியா, நான் சிதம்பரத்துல இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? தம்பிக்காக கேட்கணும். அவரோட வயசு 18 தான் ஆகுது. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. சளிக்காக கேட்கணும். உடல் எடை வந்து குறைவா இருக்கா? நல்லா இருந்தா, இப்ப ரொம்ப இதுவாயிட்டாங்க. ஓகே, சாப்பிடுறதெல்லாம் எப்படி இருக்கு? குமட்டல் வாந்தி ஏதாவது இருக்குங்களா? நான் வாமிட் பண்றேன். ஓகேம்மா, இப்போ வந்து கண்டிப்பா ரத்த பரிசோதனை செய்து பாக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா என்ன டைப் ஆஃப் ஃபீவர் அப்படிங்கறத பாத்துட்டு அதுக்குரிய மருந்துகள் எடுக்கும்பொழுதுதான் உங்களுக்கு பர்மனன்ட் ரிசல்ட் கிடைக்கும். இல்லைன்னா வந்து குழந்தையோட இம்யூனிட்டி லெவல் கம்மியா இருந்தாலும் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்போ மெயினா வந்து அவங்களுக்கு வந்து சரியா சாப்பிட முடியல, வாந்தி எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா உள்ள வந்து ஒரு வைரல் இல்ல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கண்டிப்பா இருக்கும். சோ முறையான பரிசோதனை செய்து பாக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க இப்ப வீட்டுல இருந்தபடியே நிலவேம்பு கஷாயம் மட்டும் கொடுத்துக்கிட்டே வாங்க. காலை மதியம் நைட்டு 3 வேளையும் வந்து உணவுக்கு முன்னாடி ஒரு வந்து 15 ml மட்டும் கொடுத்துக்கிட்டே வாங்கம்மா. இது வந்து உங்களுக்கு எந்த விதமான டைப் ஆஃப் வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு சரியாகும். மற்றபடி நீங்க ப்ராப்பரா நீங்க மருத்துவமனை அணுகி குழந்தைக்கு வந்து என்ன பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு இல்லை யூரின் டெஸ்ட் பண்ணாக்கா என்ன டைப் ஆஃப் வைரல் இன்ஃபெக்ஷன் தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு முறையாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது அவசியம். நீங்கள் அலட்சியமாக வீட்டில் இருக்க வேண்டாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? பிரபாவதி, திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு வந்து மூலம் வலி இருக்கு, ரெண்டு அப்படியே அரும்பு மாதிரி வந்துட்டு இருக்கு மூலம் வலி. முட்டி வீங்கிட்டு முட்டியும் வலி இருக்குதுங்க. ஓகேம்மா, மலச்சிக்கல் இருக்கா உங்களுக்கு? மலச்சிக்கல் தான் இருக்குங்க. ஆனா தூங்கி இருந்த உடனே போயிடணும், ஆனா கஷ்டமா இருக்கு. ஓகேம்மா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 லிருந்து 4 லிட்டர் வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். பிளஸ் வந்து நார்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள் நிறைய சேர்த்துக்கணும். மெயினா பாத்தீங்கன்னா எந்த காய்கறிகள் எல்லாமே பச்சை நிறத்துல இருக்கோ அதுல எல்லாமே நார் சத்துகள் வந்து அதிகமா இருக்கு. முக்கியமா வந்து நீங்க கருணைக்கிழங்கு அதிகமா எடுத்துக்கணும். பிளஸ் வந்து நீங்க சமையல யூஸ் பண்ற புளி வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். நைட்டு வந்து 7:30 மணிக்குள்ளேயே சாப்பிட்ருங்க. அப்பதான் நமக்கு டைஜஷன் ப்ராப்பரா வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். காலையில எழுந்த உடனே வெதுவெதுப்பான தண்ணீர் குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வாக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மோஷன் வந்து ஃப்ரீயா போக ஆரம்பிச்சிடும். இது வந்து உங்களுக்கு வீட்லேயே வந்து நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுற அந்த காய்கறிகள் கொண்டே இது வந்து சரி பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இது சரியாகலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு திரிபலா சூரணம், அதாவது நாட்டு மருந்து கடையில் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் அப்படின்ற மூலிகை கிடைக்கும். இது வந்து நீங்கள் பொடி பண்ணிவிட்டு கடுக்காய் வந்து நீங்கள் தோல் மட்டும்தான் எடுத்துக்கணும். உள்ளே இருக்கிற பருப்பை வந்து நீக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது உள்ளே இருக்கிற பருப்பை வந்து எடுக்கக்கூடாது, அது நமக்கு விஷமாக மாறிடும். ஸோ இது எல்லாமே வந்து பவுடர் பண்ணிவிட்டு நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் 5 கிராம் மட்டும் நீங்கள் வெந்நீரில் எடுத்துக்கிட்டே வாங்க. அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். மலச்சிக்கல் இருந்தாலே வந்து உங்கள் வயதினருக்கு மூட்டு வலியெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
இது வந்து கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பெயின் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ உங்கள் கணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோரியாசிஸ் வந்து முழுமையாக குணப்படுத்திடலாம், இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ டி நகரில் வந்து அபிபுல்லா ரோட்டில் ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள் அங்கே வந்து பாருங்கம்மா. அவருக்கு வந்து முழுமையாக வந்து ஒரு 3-6 மாத காலம் மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போதும், கம்ப்ளீட்டாக சரி பண்ணிக்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேம், என் பேர் காமாட்சி மேம், அரக்கோணத்துலேருந்து பேசுகிறேன் மேம். ஓகே காமாட்சி மேம், இப்போ யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேம், பாப்பா ரெண்டு பாப்பாவும் ப்ராப்ளமாகவே போகிறது மேம், யானே தெரியலங்க. ஓகேம்மா பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கள். மேம் என் பேர் காமாட்சி மேம், நான் அரக்கோணத்துலேருந்து பேசுகிறேங்க மேம். சரிங்கம்மா சொல்லுங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு பிறந்தது மேம், பொண்ணுக்கு 7 வயசாகுது. ஓகேம்மா. ரெண்டாவது பையன் பிறந்தது, அதுவும் குறையா பிறந்தது. மூணாவதும் பாப்பா, அதுவும் ப்ராப்ளமாக இருக்கு, யானே தெரியலங்கம்மா. ஓகேம்மா, நீங்கள் வந்து குழந்தை வந்து வயிற்றில் இருக்கும்போது ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்களா? ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் மேம், ஃபஸ்ட்டு ரெண்டாவது பாப்பாவுக்கு சொல்லவே இல்லை ப்ராப்ளம் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு, பிறந்ததுக்கு அப்புறம் தான் மோஷன் போகிற வழி இல்லாமல் பிறந்தது மேம் பாப்பா. ஓகேம்மா. காலும் 2 விரல் தான் மேம் இருந்தது. ஓகே, இப்போ உங்களோட கணவர் வந்து நீங்கள் உறவிலே கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா, சொந்தத்திலே கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? அப்படிலாம் இல்லைங்க மேம். ஓகே, உங்களோட பிளட் குரூப்பும் கணவரோட பிளட் குரூப்பும் என்ன தெரியுங்களா? என் ஏபி பாசிட்டிவ் மேம், அவருக்கு ஞாபகம் இல்லைங்க. சரிங்கம்மா, இது வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து டெஸ்ட் எடுத்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். மெயினாக வந்து ஹார்மோன் டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக. இப்போது நீங்கள் வந்து இப்போ அடுத்து நீங்கள் கன்சீவ் ஆனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல் மாதத்தில் வந்து அதுக்குன்னு ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குழந்தை தங்கின உடனே மாதம் மாதம் வந்து ரத்தம் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. அப்போ வந்து அதோட ஹார்மோன்ஸோட சேஞ்சஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ப்ளஸ் 5வது மாதம் வந்து அப்நார்மலிட்டி ஸ்கேன் அப்படின்னு இருக்குது, அதை பரிசோதனை செய்து பார்க்கும்பொழுது குழந்தையோட உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாமே எப்படி இருக்குது, விரல்கள் எல்லாம் எப்படி இருக்குது, ஹார்ட் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா, 2 கிட்னி இருக்கா, லிவர் இருக்கா, இது எல்லாமே வந்து ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் முறையாக பரிசோதனை செய்து பார்க்கல அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். இது வந்து அடுத்த பிரெக்னன்சிக்கு நீங்கள் ப்ராப்பராக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம நிகழ்ச்சியில் சைனஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். பொதுவாக சைனஸ் இல்லை சளி தொந்தரவு இருக்குன்னா இன்ஸ்டன்ட்டான ரிலீஃப் தேவை அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்துட்டு இன்ஹேலர்ஸ் எடுத்துப்பாங்க, டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க, அலர்ஜிக்காக கூட நிறைய பேர் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது மாதிரி நாள்பட்டு நிறைய நாள் இந்த மாதிரி டேப்லெட்ஸும் இன்ஹேலர்ஸும் எடுக்கும்போது என்ன மாதிரி பக்க விளைவுகள் வரும் மேம்? அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த சைனஸ் இப்போ சைனஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது, எத்மாய்டு, பீனாய்டு, ஃப்ராண்டல் அண்ட் பேரானைசல் சைனஸ். ஸோ இது வந்து எந்த விதமான சைனஸாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து காமனான ஒரு சிம்டம்ஸ் என்னென்னா, மூக்கில் நீர் வடிகிறது, மூக்கு வந்து அடைப்பு ஏற்படுறது, தலைபாரம், தலைவலி, அதுக்கப்புறம் வந்து உடலில் வந்து ஒரு விதமான ஹீட் இருக்கும், அடுத்து வந்து பல் வந்து பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. இந்த மாதிரி விதமான எல்லா சைனஸ்க்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆவி பிடிக்கிறதுலே அந்த ஸ்ட்ரீம் இன்குலேஷன் சொல்லுவோம், அதிலே வந்து சரி பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒன்ஸ் வந்து அந்த நேசல் பாலிப் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே ஒரு ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நம்மளோட அந்த நேசல் பாலிப் எதுக்கு இருக்குது அப்படின்னா, நமக்கு ஒரு கேட் மாதிரி ஒரு வைரஸ் வந்து உள்ளே என்ட்ராச்சு அப்படின்னா, அது என்ன ஆகுன்னா நார்மலாக வந்து ஸ்வெல் ஆக ஆரம்பிச்சிடும், வீங்க ஆரம்பித்து அந்த வைரஸை வந்து நம்ம பாடியை விட்டு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அது வந்து பிளாக் பண்ணி நிற்கிது உள்ளே போகாமல் தடுக்கிறதுக்கு. இப்போ இந்த இமீடியட்டாக வந்து நமக்கு மூக்கு அடைப்பு இருக்குது, என்ன பண்ணுறோன்னா ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸ்ப்ரே பண்ண உடனே என்ன ஆகுனா, நமக்கு அந்த பாலிப் வந்து அதோட ரியாக்ஷன் வந்து அடுத்த டைம் இன்ஃபெக்ஷன் ஆகும்பொழுது நார்மலாக ஸ்வெல் ஆகாமல் அதோடய செயல்பாடுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் அந்த மெடிசன்ஸ் வந்து உள்ளே என்டர் ஆகும்போது பாடியில் வந்து அது ஒரு கெமிக்கல் தான், அது வந்து அகெயின்ஸ்ட் ரியாக்ஷன் தான் கொடுக்குமே தவிர பெர்மனன்ட் ரிசல்ட் கொடுக்காது. ப்ளஸ் அடுத்த முறை இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே நம்ம பாடி வந்து நார்மலாக ரியாக்ட் ஆகாது, அந்த நேசல் பாலிப் வந்து நார்மலாக ஸ்வெல் ஆகாமல் அப்படியே ஷ்ரிங்கன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு முறையாக வந்து சித்த மருத்துவத்தில் விராலி மஞ்சள் வந்து பெஸ்ட்டு, அதுதான் நம்பர் ஒன்னாக சொல்லியிருக்காங்க. அதோட புகையை வந்து உள்ளே இழுக்கும் போதே நமக்கு அந்த இன்ஃபெக்ஷனும் அந்த நேசல் பாலிப் வந்து இயற்கையாகவே வந்து ஓப்பன் ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து மிளகும் வந்து ஒரு ஊசியில் வந்து ப்ரிக் பண்ணிவிட்டு விளக்கில் சுட்டு அந்த புகையை இழுக்கும் போதும் சைனஸ்க்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஸ்ப்ரே எல்லாமே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, தேனி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் மேடம். உங்கள் பேருமா? சாதி. ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? இல்லை எனக்காக தான் கேட்கலாம். உங்கள் வயசு என்னம்மா? 30. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். ஆ சரி. வணக்கம்மா, சொல்லுங்கள். வணக்கம் மேம். மேம், எனக்கு கண் என்னமோ அது ஒரு வாரமாக ரொம்ப பொல்லிக்கிறது, எந்திரிச்சோட கண் வீங்கி வெச்சாலே இருக்குது. ஓகேம்மா, என்ன மருந்துகள் குளிச்சு 10 days இருக்குது. எண்ணெய் வச்சு நல்லா குளிச்சுட்டேன், இளநிலாம் குளிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் இருந்தாலும் கண்ணு வலிக்குது. ஓகே, கண்ணு வந்து கட்டி மாதிரி ஏதாவது இருக்கா? சூடு கட்டி மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அதெல்லாம் இல்லைங்க, காலையில மட்டும் இந்த காலையில் எந்திரிக்கும் போது, மார்னிங் எந்திரிக்கும் போது கண்ணு ரெண்டும் பொங்கிக்கிறது. ஓகே, உறுத்தல் ஏதாவது இருக்குங்களா? அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை, எதுவும் இல்லை. சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி ஏதாவது இருக்கா? ஆ, லைட்டாக அது வலிக்குதுமா, காலையில் கண்ணை திறக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே. பட் ஆனால் அந்த ஆயில் பாத்லாம் நீங்கள் எடுத்துட்ருக்கீங்க? சளி தொந்தரவுகள்லாம் எதுவும் இல்ல? இல்லங்கம்மா, இளம் வெயில வந்து நீங்க இந்த கண்ணு கூசாத அளவுக்கு ஒரு மாதிரி வெயில் வரும் இல்லையா, இளம் வெயில், அதுல வந்து நீங்க பாருங்க டெய்லி. ஓகே, டெய்லி வந்து மண் பாத்திரத்துல வந்து நீங்க தண்ணி நைட்டு வந்து மண் பாத்திரத்துல அந்த மண் பாத்திரமும் வந்து பழகி இருக்கணும். புது மண்ணா புது மண் பாத்திரமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சளி பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ பழைய மண் பாத்திரத்துல நைட்டு வந்து தண்ணி ஊத்தி வச்சிருக்கோங்க, அடுத்த நாள் காலையில அந்த தண்ணியை கொண்டு நீங்க வாஷ் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிம்பிள் டிப்ஸ் வந்து, வாழைப்பழத்தோட தோல் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்க கட் பண்ணிட்டு நீங்க அந்த பேக் மாதிரி கண்ணுக்கு மேல அந்த தோல் மட்டும் பேக் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த எல்லா கிருமிகள் இருந்தாலுமே அந்த வாழைப்பழத்தோட தோல் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும், உங்களுக்கு கொஞ்சம் கூலண்ட்டும் கொடுக்கும். நீங்க இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கம்மா, சரியாயிடும். எது வேணா எடுத்துக்கலாமா? ஓகே, எந்த விதமான வாழைப்பழம் வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. இதை நீங்கள் ஒரு பேக் மாதிரி மேலே ஒரு 10 மாதிரி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என் பேர் பேச்சியம்மல் மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்கம்மா. ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்கணும் மேடம். உங்கள் வயசுமா? 35. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்கள் சந்தேகம் என்ன? வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு வயசு 35 ஆகுதுங்க, கொஞ்சம் நாளும் மூச்சு திணறல் மாதிரி ஆகுதுங்க. ஓகே, தண்ணி தேதா கூட தூக்கி தமிழ்தா துணி துவைச்சாலும் மூச்சு வாங்குறீங்க. ஓகே, வீசிங் தொந்தரவு இருக்குங்களா? அப்படி ஏதாவது தண்ணி தொந்தரவு இருக்கிற மாதிரி இருக்குங்க. நான் மில்லுக்கு போயிருக்கனால அந்த பஞ்சு டஸ்ட் அழைச்சி வர்றப்ப மட்டும் அது மாதிரி இருக்குங்க. ஓகே, இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கல. நான் பிபி செக் பண்ணி பாத்தீங்களா? உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில இப்ப நான் சொல்ற திங்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. சுக்கு, மிளகு, ஓமம், ஏலக்காய், சிற்றரத்தை, பேரரத்தை, இந்துப்பு, நெல்லிக்காய், கடுக்காய், இது எல்லாமே வந்து உங்களுக்கு 200 கிராம் வாங்கிக்கோங்க. பொடி பண்ணிட்டு 5 கிராம் மட்டும் நீங்கள் வெந்நீரில் எடுத்துக்கிட்டே வாங்க. இது கூட வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் ரெக்கவரி இருக்கணும் அப்படின்னா திருநீற்று பச்சிலை அப்படின்னு மூலிகை இருக்கு, அதோட கஷாயம் ஒரு பிடி திருநீற்று பச்சிலை எடுத்துட்டு கஷாயம் மாதிரி போட்டு அதில் வந்து இந்த 5 கிராம் இந்த நான் சொன்ன பொடிகள் போட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ப்ரீத்திங் வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கும். படிப்படியாக இந்த உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும்மா. உங்களுக்கு சப்போஸ் இதில் சரியாகலை அப்படின்னு சொன்ன ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கள், முழுமையாக குணப்படுத்திடலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? நந்தினி, திருநெல்வேலியிலேருந்து கால் பண்ணுறேன் மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? அம்மாக்காக கேட்கணும். அம்மாவோட வயசுமா? 47. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம்.
வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. அம்மாவுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது மேம். ஓகே. ஆக்சுவலாக நானும் ஃபஸ்ட்டு ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ஆர்ஜிஆரில் தான் பார்த்தேன், எனக்கு இப்போ நல்லா இருக்குது. ஓகேம்மா. அதே மாதிரி இப்போ சைனஸ்க்கு அம்மாவுக்கு காமிச்சா அது சரியாயிருமா, இல்லைன்னா வீட்டில் வச்சு மெடிசன் எடுத்துக்கலாமா மேம்? ஓகேம்மா, கவலைப்பட வேண்டாம். சைனசைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாத காலத்திலே வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக ரிசல்ட் கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கு எத்தனை வருஷமாக இருக்குது இந்த தொந்தரவு? ஒரு 5 வருஷமாக இருக்குது மேம். 5 வருஷமாக இருக்குது. சரி, நம்ம வெளியே தான் மாத்திரை எல்லாம் வாங்கி போட்டுட்ருக்காங்க, அலோபதியில் தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ. ஓகேம்மா. அது வரை இப்போ உங்களுக்கு ஒத்துக்கிற மாட்டுது, அது ரொம்ப போட்டதுனால இப்போ வந்து கல்லடிச்ச மாதிரி வருது. சரிம்மா. இப்போ அந்த சைனஸ் வந்து முழுமையாக கியூர் பண்ணுறது ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கியூர் பண்ணிட்டு இருக்கோம். எதனால அப்படின்னா, இது கூட வந்து வர்ம சிகிச்சை அண்ட் பஞ்சகர்மா, இது ரெண்டுமே நம்ம சேர்த்து ஒரு முழுமையான ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு மாத காலத்திலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன், அந்த நீர்க்கோவை, தலையில் இருக்கிற பிரச்சனைகள், சைனஸில் இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் ஃப்ளூயிடு எல்லாமே வந்து நாங்கள் வெளியேற்றிடுவோம். இது கூட வந்து இம்யூனிட்டி பவர் வந்து டெவலப் ஆகிறதுக்கு மருந்துகள் கொடுப்போம். நாங்கள் கொடுக்குற மருந்துகளில் வந்து இந்த காயக்கல்ப மூலிகை வந்து அதோட வீரியம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபாஸ்ட் ரெக்கவரி இருக்கும். அது கூட இந்த பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்டு, அந்த வர்மா பாயிண்ட்ஸை வந்து ஸ்ட்ரிமுலேட் பண்ணுறதுனால நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அதிகமாகும். சைனஸ் தொந்தரவுங்கள் நீர்க்கோவை வந்தாலுமே அது அந்த அந்த சைனஸில் போய் வந்து தாக்காமல் நமக்கு அந்த நீர்கள் வந்து யூரின் வழியாகவே இல்லை வேர்வை வழியாகவே வெளியில் வரத்துக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதனால தான் உங்களுக்கு பர்மனெண்ட் ரிசல்ட் குடிக்க முடியுது. இப்போ வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் முழுமையான நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இப்போ அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிமதுரம், நாட்டு மருந்து கடையில் அதிமதுரம் உங்களுக்கு பொடி பண்ணிக்கோங்க 5 கிராம். அது கூட வந்து 4 மிளகு ரெண்டுமே பொடி பண்ணிவிட்டு நீங்கள் வெந்நீரில் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த சைனஸ் தொந்தரவுகள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் நுரையீரலும் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதிமதுரம் வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட் ஃபார் சைனசைட்டிஸ். இதை ஃபாலோ பண்ணுங்கம்மா, நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன? சபரிமணி. எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? தர்மபுரிங்க. ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க, லேட் ஆகி 2.5 மாசம் ஆகுது என்னையோட. ஓகேம்மா, உங்க வயசு? யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஒரு பேபி இருக்காங்க, சரி செகண்ட் குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. இப்போ 2.5 மந்த்ஸ் ஆகுதுங்க, 2.5 மாசம் ஆகுதுங்க, டேட் ஆகி இன்னும் ஆகல, யூரின் டெஸ்ட் பார்த்தாலும் நெகட்டிவ்னு வருதுங்க. ஓகேம்மா, அதுதான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு கால் பண்ணுங்க. ஓகேம்மா, இப்போ நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இது 100% வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த பீட்டா ஹெச்சிஜின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட்டு பார்க்கும்பொழுது அந்த ஹார்மோனோட வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு வந்து 30 டேஸ், இல்லை 45 டேஸ், இல்லை 60 டேஸில் கூட நமக்கு யூரின் டெஸ்டில் வந்து தெரியாது. பட் ஆனால் ரத்த பரிசோதனை செய்து பார்க்கும்பொழுது நம்ம 100% வந்து டயக்னோஸ் பண்ணிக்கலாமா. ஸோ இதுக்கு முறையாக நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு எந்த மெடிக்கேஷன்ஸும் நீங்கள் எடுக்க வேண்டாம். மாத்திரைகள் வந்து பீரியட்ஸ் வரத்துக்காக இல்லை வேறு எதுக்காக நீங்கள் மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். முறையாக வந்து டாக்டரை பார்த்து அதன் பிறகு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கம்மா. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் மெகராஜிங்க. ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க வயசு என்னமா? எனக்கு 34ங்க. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ரொம்ப கை காலில் பெயினாக இருந்துச்சு, டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. ஓகேம்மா, அது நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொன்னாங்க, ECG இது. ஓகே, பிளட் டெஸ்ட் எல்லாம் டெஸ்ட் எடுத்தோம். சரி, ஜாயிண்ட் பெயின் இருக்குன்னு சொன்னாங்க, மூளைக்கு ஒரு நரம்பு சதை வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னாங்க. ஓகேம்மா, அப்போ வந்து ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, 1 மாசம் இன்ஜெக்ஷன் மாத்திரை மருந்து எல்லாம் கொடுத்தாங்க. சரிங்கம்மா, அது எதுக்குமே கியூர் ஆகவே இல்லை. அப்புறம் இன்னொரு இடத்துல போய் பார்த்தோம், அக்யூபன்சர்ல. சரி, அவங்க வந்து ரொமத்தாய்டுன்னு சொன்னாங்க. ஓகேம்மா, அங்கேயும் ஒரு 2 மாசம் ட்ரீட்மெண்ட் பண்ணோம், ஆனா எதுக்குமே கியூர் ஆகவே இல்லை. ஜாயிண்ட் விரலுக்கு விரல் ஜாயிண்ட் எல்லாம் கூட ரொம்ப வலிக்குது, உட்காந்து எந்திரிக்கெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு. சரிங்கம்மா, ரொம்ப மனக்கவலை இருக்கா? வர இரும்பல் ரொம்ப நைட் பகல் அளவே இல்ல, அவ்வளவு இரும்பலாவே இருக்குது. இருமலாவும் இருக்கு. சரிம்மா, இந்த முடக்குவாதம் பத்தி கவலைப்பட வேண்டாம், கம்ப்ளீட்டா சரி பண்ணிக்கலாம். ஏன்னா எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா
200 ரேஞ்சில் இருக்கவங்க கூட இப்போ நார்மல் கொண்டு வந்துட்டு நெகட்டிவ், அந்த ஆரிய ஃபேக்டர் வந்து நெகட்டிவ் கொண்டு வந்திருக்கோம். நிறைய வந்து பிரச்சனைகள் இந்த முடக்குவாதம் இருக்கும்பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஜாயின்ஸும் வந்து பெயின், அதுக்கப்புறம் வந்து வீக்கம், அப்புறம் ஸ்டிஃப்னஸ், வலி இருக்கிறதுனால நீங்கள் வந்து அந்த மூட்டுகள் வந்து அசைவு கொடுக்காம ஒரே பொசிஷனில் வச்சுருக்கிறதுனாலையும் ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணி விடுறதுக்கு வர்ம சிகிச்சையும் மேற்கொள்கிறோம். உள்ளுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து மருந்துகள் எடுக்கணும். நாங்கள் கொடுக்குற கஷாயங்கள், அப்புறம் டானிக்ஸ், மாத்திரை, இது எல்லாமே இந்த முடக்குவாதம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ரேஞ்ச் இருக்கோ அதெல்லாம் ஒரு 3 மாத காலத்தில் வந்து சரி பண்ணிக்கலாம். இதை பற்றி பயப்பட வேண்டாமா. நாங்கள் கொடுக்குற மருந்துகள்லேயே வந்து நுரையீரலும் வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகும். இப்போ நாங்கள் வந்து தனித்தனியாக மருந்துகள் எதுவும் கொடுக்கறதில்ல. இப்போ நாங்கள் ஒரு மருந்துகள் கொடுக்கும்பொழுதே உடலில் இருக்கக்கூடிய பல வியாதிகளும் வந்து சரியாகும். ஸோ அந்த முடக்குவாதம்க்கு நீங்கள் மருந்துகள் எடுக்கும்பொழுதே உங்கள் லங்ஸும் தானாக கிளியர் ஆகிடுமா. நீங்கள் ஆர்ஜே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கள். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் தான் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வெரி குட் மார்னிங் மிஸ் கவிதா மேடம். டாக்டர் வெரி குட் மார்னிங். ஓகே டாக்டர், இணைப்பில் தான் சார் இருக்காங்க. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மை நேம் இஸ் விஜய். நான் வந்து முகப்பேர் இஜிஸ்ல இருந்து கூப்பிடுறேன். ஓகே சார், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் டாக்டர். இணைப்பில் சந்துக்காக ஒரு கிளாரிபிகேஷன் வேணும் மேடம் ப்ளீஸ். ஓகே, வணக்கம் சார், சொல்லுங்க. வெரி வெரி குட் மார்னிங் டாக்டர், ஹவ் ஆர் யூ? குட் மார்னிங், யா ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? மை நேம் இஸ் விஜயகுமார். ஓகே, முகப்பேர் ஈஸ்ட்ல இருந்து பேசுறேங்க. ஓகே சார், சின்ன கிளாரிபிகேஷன்காக எனக்கு சம் டவுட் இருக்கு. சொல்லுங்க சார், சொல்லுங்க. பையனுக்கு லாஸ்ட் இயர் 5 இயர்ஸா சைனஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஓகே, வந்து போயிட்டு இருக்கோம். சரி, இயர் வந்து திடீர்னு ஒரு நாள் பரல் அட்டாக் மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் சைட் ஒரு 2 செகண்ட் தான், ஒரு 3 டைம்ஸ் வந்து போச்சு. ஓகே, உடனே அட்மிட் பண்ணோம். அவனுக்கு லைட்டா கிளாட் வந்தது அப்படின்னாங்க. இது வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்ததுல ஹெமிப்ளெஜிக் மைக்ரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேமா, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் சில நேரத்துல அந்த தலைவலி வந்து போகுது. சரி, இதுக்கு பர்மனன்ட் கியூர் எதனா இருக்குங்களா? கண்டிப்பா பர்மனன்ட் கியூர் இருக்குமா. வாய் வந்து கோணலா இருக்கா உங்களுக்கு இப்போ? குளிர்ச்சியான ஐட்டம்ஸ், ஐஸ்கிரீம், கோல்ட் வாட்டர் அந்த மாதிரி எடுத்துட்டு இருந்தாரா? இல்லங்க, நாங்க ரொம்ப அதுவும் குடுக்கறது இல்ல, ஏன்னா தலைவலி அடிக்கடி வர்றதுனால அதெல்லாம் குடுக்கறது இல்ல. இல்ல, இதுக்கு முன்னாடி அது மாதிரி எடுத்துட்டு இருந்தாரா? எதுவும் இல்ல. சரிமா, இப்போ நீங்க இது வந்து பர்மனண்டா கியூர் பண்ணிக்கலாம். டி நகர் ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்க, அபிபுல்லா ரோட்ல இருக்கு. 4006 4006 இந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல் சொல்லுவாங்க. ஸோ இது 100% குணப்படுத்திடலாம். வர்மா அண்ட் பஞ்சகர்மா ரெண்டு ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்கு, பிளஸ் இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்றதுக்கும் மெடிசன்ஸ் கொடுப்போம். இது முழுமையாக குணப்படுத்திடலாம், இதை பத்தி பயப்பட வேண்டாம். ஓகே, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு டாக்டர். இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் மண்டேயும் வேறு டாக்டரோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் கட்டி காட்டலையும் பேக் ஃபிரம் யூ ஆல்.